மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5 இடத்தில் புதனுடன் இணைந்திருக்கின்றார். விரையாதிபதி புதன் என்பதால் விரயத்திற்கு ஏற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். மார்ச் 18 உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்க போகின்றார். மீன ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனுக்கு மீன ராசி உச்ச வீடாக இருக்கின்றார். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். கொள்கை பிடிப்போடு எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடுமையாக உழைப்பவர் நீங்கள். தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கடன் சுமை குறையலாம். தந்தை வழியால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரிவினை சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். பங்காளி பகை மாறும். பார்க்கும் தொழிலை விரிவு செய்யலாமா என்று சில சிந்திப்பீர்கள். உங்கள் பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதற்கு தகுந்தால் போல் செய்து கொள்வது நல்லது. மார்ச் 25 மீன ராசிக்கு புதன் வருகின்றார். அது அவருக்கு நீச்ச வீடாகும். 12 அதிபதி நீச்சம் பெறுவது யோகமாக இருக்கும். கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். திடீர் தனவரவு ஏற்படும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். சம்பள உயர்வு திருப்திகரமாக இருக்கும். ஏப்ரல் 5 குரு பகவான் கும்ப ராசிக்கு அபிசாரமாக செல்கின்றார். இதன் விளைவாக அவரது பார்வை 1, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புனித யாத்திரை செல்லவும் உங்களுக்கு
வாய்ப்புகள் உருவாகும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். வெளிநாட்டில் வசிக்கும் உறவினர்களிடம் இருந்து ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஏப்ரல் 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகின்றார். அதே போல் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரனும் மேஷ ராசிக்கு வருகிறார். இரண்டு ராசியும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உருவாகிறது. புதன் உங்கள் ராசியின் 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார். அவர் ராசிநாதன் சுக்கிரனோடு சேரும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்டு வந்த திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் அஷ்டமத்தில் இருந்து விலகுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கும் யோகமும் உருவாகும். தந்தை வழி உறவிற்கு தடை விதித்தவர்கள் தானாக விலகிவிடுவார்கள். தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். பிள்ளைகள் குடும்ப பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். சித்திரை 3-4ஆம் பாதம் சுவாதி விசாகம் 1-2-3ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழப்பிக் கொள்வார்கள். அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமையும் பெற்றவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த மாதம் காரியத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களது விடாமுயற்சியின் மூலம் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நீங்கள் நேரிடலாம். பணம் மறுத்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமையுடன் இருப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ளலாம். உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமே இருப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற அவர்கள் கூடுதல் முயற்சியோடு படிக்க வேண்டும். சித்திரை 3-4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். எதிலும் எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக நீங்கள் போராடுபவர். நீங்கள் அனைவராலும் விரும்பப்படும் ஒருவராக இருப்பீர்கள். அதிக சுமைகளை நீங்களே எடுத்துக் கொள்வீர்கள். அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமாகவே பொருளாதாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக மாறும். புதிய தொழில்களில் கால்பதிக்க போராடி கொண்டிருந்தவர்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை இந்த மாதம் காணலாம். நண்பர்களுடன் இருந்து வந்த பிரச்சனை தீர்வுக்கு வருவதால் அலுவலக சூழல்களில் இருந்து வந்த இறுக்கம் மறைந்து சகஜ நிலை உருவாகும். விசாகம் 1-2-3ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் இந்த மாதம் அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேர் வழியிலேயே நீங்கள் எதையும் சாதித்துக் கொள்ளுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர்கள் தங்களின் புகழை தக்க வைத்துக் கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டியிருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் பயணத்தின் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணத்தில் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராகுகேதுக்களின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருப்பதால் ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கையே அமையும். வரவுக்கு பின்னாலேயே செலவு நிற்கும். வருமான பற்றாக்குறை அவ்வப்போது ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு ஓரளவு கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு திருப்தி இல்லாத இடமாற்றமும் உருவாகும். பரிகாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் புதன் வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 19, 20. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் மார்ச் 21, 23, 26, 27, ஏப்ரல் 1, 2, 3, 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். பரிகாரம் இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். தொழில் பிரச்சனை கல்வியில் தடை போன்றவை விலகும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் உருவாகும்.
விஷ்ணு சகசர நாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பெறுங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் முன்னேற்றம் காணுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும்.